ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பில்லைக்காடே க்ளிக் பண்ணிக்கங்க ஏன்னால் அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜென்டல் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபீடு ஃபார் ஹென்ஸ் இப்போ நம்ம உங்கள் வீட்டில் நீங்கள் கோழி வளர்க்கலாம் அல்லது நீங்கள் ஏதாவது கோழி பண்ண வச்சிருக்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இந்த வீடியோ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோழிகள் அது விஷயங்களுக்கு நீங்கள் ஃப்ரீயான சாப்பாடு எப்படி நம்ம நம்மளே உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் பொதுவாக அது மாதிரியான கோழிகளுக்கு சத்தான உணவு எதுதான் கிடைக்கும் அப்படின்னா இந்த பூச்சி புழுக்கள் அப்புறம் கரையான் இது மாதிரி விஷயங்கள்லேருந்து கிடைக்கும் ஏன் அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள்ல ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ கோழிகளுக்கு ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா சத்து அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியாக கோழிகளுக்கு கொடுக்கும் அதனால் நிறைய கோழிகள் வந்து சாகாமல் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கும் ஸோ இது எப்படி நம்ம இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த கரையாக எப்படி உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இது நம்ம கரையாக உற்பத்தி பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு இது தான் உங்கள் வீட்டில் ஒரு பழைய பானை இருக்கணும் பழைய மண்பானை அப்புறம் கிழிஞ்சு போன வேஸ்ட்டான சாக்கு இருக்கும்போது சணல் சாக்கு அது அப்புறம் அட்டைப்பட்டியோட சின்ன சின்ன பீஸுகள் இதெல்லாம் இருக்கணும் இதில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மரத்தடி நிழலில் இந்த ஒரு பானை எடுத்துக்கணும் அதில் கிழிஞ்சு போனால் அது அந்த அட்டைப்பட்டி பீஸுலாம் இருக்குல்ல பேஸ்டான அட்டைப்பட்டிலாம் சின்ன சின்ன பீஸாக கிழிச்சு அதுக்குள்ளே போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் இருக்குல்ல ஸ்டாக்கை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கட் பண்ணி அந்த பானைக்குள்ளே போட்டு நல்லா தண்ணி ஊற்றிச்சிட்ணும் நல்லா தண்ணி ஊற்றி அப்படியே அந்த நிழல மரத்தடி நிழல் இருக்குல்ல அதில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு கவுத்திடணும் கவுத்துட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள்ல அந்த கரையை வந்து ப்ரிப்பேர் ஆகிரும் அப்போ நீ கவுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழித்து அந்த பானையை நீங்கள் நின்றுமித்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லாக கரையாக புத்து கட்டியிருக்கும் அந்த புத்த அப் அப்படியே ஒரு கரண்டியோ அப்படியே எடுத்து அம்பட்டி ஒன்று எடுத்து கோழிக்கு போட்டிங்க அப்படின்னா அதில் நிறைய கரையாக வந்து உற்பத்தியாக இருக்கும் அந்த கரையெல்லாம் கோழி வந்து நல்லா சாப்பிடும் நல்லா அதுக்கு ப்ரோட்டீன் சத்து அதாவது புரத சத்து அப்படின்னு சொல்லுவாங்க அது கோழிகளுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்கும் இது நமக்கு ஈஸியாகவே ஃப்ரீஜாகவே கிடச்சிடும் இந்த மெத்தட் வந்து கரையாக உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும் இது முக்கியமாக கோழி பண்ணை வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் கோழி வளர்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ